லாஸ்ட் கிளாஸில் நம்ம நோய் தற்காப்பு முறைகளில் அமைப்பு சார்ந்த நோய் தற்காப்பு முறைகளை பார்த்தோம் கட்டமைப்பு சார்ந்த தற்காப்பு முறைகள் தட் இஸ் ஸ்ட்ரக்சரல் டிஃபென்சஸ் தட் இஸ் பிஃபோர் த இன்ஃபெக்ஷன் எந்த மாதிரி அமைப்பு சார்ந்த தடைகள் இருக்குது ஆஃப்டர் த இன்ஃபெக்ஷன் நோய் உருவானதற்கு பிறகு என்ன மாதிரியான அமைப்பு சார்ந்த தற்காப்பு முறைகள் இருக்குது so we saw both pre infection and post infection structural uh, uh, structural defenses in the last class isn't it now we are going to see biochemical defense mechanism the defense mechanisms using certain biochemical substances which are produced by the plants before the infection ாப்பு சில தற்காப்பு முறைகள் உயிர் ரீதியான முறைகள் இருக்கு அது நோயாக்கத்திற்கு முன்பே இருக்கக்கூடிய சில வேதியியல் சார்ந்த தற்காப்பு முறைகள் நோயாக்கத்திற்கு பிறகு உருவாகும் இல்லைன்னா நோய் தொற்று தூண்டுதலின் பெயரில் உருவாகக்கூடிய கூடிய பயோ பயோகெமிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்றோம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்கு எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல ரெண்டு விதம் பார்த்தோமோ பிஃபோர் த இன்ஃபெக்ஷன் ஆஃப்டர் த இன்ஃபெக்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி பயோ கெமிக்கல் டிஃபென்ஸ் ப்ரீ ப்ரீஃபார்ம் ஆர் ப்ரீ எக்ஸிஸ்டிங் பயோ கெமிக் கெமிக்கல் டிஃபென்ஸும் இருக்கு இன்டியூஸ்ட் பயோ கெமிக்கல் டிஃபென்ஸும் இருக்கு ஓகே ஸோ பயோகெமிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னாலே பயோகெமிக்கல் அப்படின்னாலே உயிர் வேதி பொருட்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ நோய் நோய் உருவாவதற்கு முன்பே தாவரங்களில் வந்து இந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ்ன்னு சொல்வோம் இரண்டாம் நிலை வளர்நிலை பொருட்கள்னு சொல்லுவோம் இரண்டாம் நிலைந்து வளர்நிலை பொருட்கள்னு இருக்கும் தட் இஸ் முதன்மை வளர்நிலை பொருட்கள் அப்படின்னா கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட்ஸ் நியூக்ளிக் ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து தாவர செல் கட்டமைப்புக்கும் செயல் ரீதியான வளர்ச்சிக்கும் மிகவும் அவசியமான பொருட்கள் பிரைமரி மெட்டபலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே முதன்மை வளர்நிலை பொருட்கள் இது வந்து எல்லா தாவர செல்களும் வளர்வதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் கண்டிப்பாக தேவையான சில ரசாயன பொருட்கள் பிரைமரி மெட்டபுலைட்ஸ் இதை தவிர தாவர வளர்ச்சி நிலையில டியூரிங் த ஃபேஸ் ஆஃப் த லைஃப் ஆஃப் த பிளான்ட் த பிளான்ட் ப்ரொடியூசஸ் மெனி அதர் மெட்டபுலைட்ஸ் விச் ஆர் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் இட்ஸ் க்ரோத் தன்னுடைய மெயின் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது தே ஆர் கால் செகண்டரி மெட்டபுலைட்ஸ் ஓகே தே ஆர் செகண்டரி மெட்டபுலைட்ஸ் ஸோ இரண்டாம் நிலை வளர் வளர் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் சில ரசாயன பொருட்கள் இது போன்ற நோய் தொற்றிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ள ஓகே ஆஸ் அ resistant மெக்கானிசம் ஃப்ரம் தி பேத்தோஜன்ஸ் ஆர் நோய் உருவாவதற்கு பிறகு எப்படி வந்து தன்னை தற்காலிக தற்காப்பு தற்காத்து கொள்கிறது இதை வந்து இந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ் தான் தான் இந்த எல்லாமே இட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபலைட்ஸ் ஸோ பயோகெமிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் உயிர் வேதியியல் ரீதியான தற்காப்பு முறை ஸோ ப்ரீஃபார்ம் ஆர் ப்ரீ எக்ஸிஸ்டிங் பயோகெமிக்கல் டிஃபென்ஸ் அப்படின்னா சில பேத்தஜன்கள் சில தொற்றுகள் வந்து சில தாவர இனங்களை வந்து தீண்டாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பலை வேப்ப மரத்தை வந்து தொற்று நோய் வந்து பாதிக்கிறது இல்லை லைக் யூ இட் இஸ் வெரி ரேர் டு சி அ நீம் பிளான்ட் கெட்டிங் இன்ஃபெக்டட் பை எனி மைக்ரோபியல் பேத்துஜன் ஓகே ஸோ இயற்கையாகவே சில தாவரங்களில் இந்த எதிர் திறன் இருக்குது தட் இஸ் இட் ஆர் டசன்ட் அலவ் எனி பேத்துஜன் டு என்டர் இன் சைட் இது ஏதோ ஒரு ரசாயன ரீதியான ஒரு தற்காப்பு முறை ஏதோ இருக்கு ஸோ particular பேத்தோஜன் வில் நாட் இன்ஃபெக்ட் சர்டன் plant வெரைட்டிஸ் even தோ நோ ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ் ஆஃப் எனி கைண்ட் seem டு பி present கட்டமைப்பு ரீதியான தற்காப்பு முறைகள் இல்லாவிட்டாலும் சில தாவர இனங்களில் நோய் உருவாவதில்லை ஸோ தேர் seems to பி சம் அதர் மெத்தட் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஏதோ வேறு ஏதோ ஒரு ரீதியிலான தற்காப்பு முறை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க ஸோ ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் டிசீஸ் டெவலப்மெண்ட் ஸ்லோஸ் டவுன் ஓகே ஸ்லோஸ் டவுன் அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி செக் ஸோ சில தாவர இனங்கள்ல கட்டமைப்பு சார்ந்த தற்காப்பு முறை இல்லாத தாவரங்கள்லேயும் நோயாக்கம் வந்து ரொம்ப மெதுவாக இருந்தது இட் இஸ் வெரி ஸ்லோ ஸோ இந்த மாதிரியான சில தாவர இனங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தே ஃபவுண்ட் அவுட் தே மஸ்ட் பி சம் அதர் மெக்கானிசம் சம்திங் ரிலேட்டட் டு கெமிக்கல் சிந்தசிஸ் ஆஃப் சர்டன் கெமிக்கல்ஸ் ஸோ சில விதமான ரசாயன பொருட்களின் உற்பத்தியால் சில தாவர இனங்கள் தங்களை தற்காப்பு மீன்ஸ் தற்காத்து நோயை உருவாவதிலிருந்து தற்காத்து கொள்கின்றன அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஸோ நோய் உருவாவதற்கு முன்பே தங்களை தற்காத்து கொள்ளும் வழிமுறைகள் இருக்கு. that is by synthesizing certain biochemical substances. so number one just we are going to see. one the first one is inhibitors released by the plant in its environment. that is thawarat்தால் வெலியிடப்படும் தடுப்பாங்கள் சில ரசாயன தடுப்பாங்கள் so plants exude a variety of substance through the surface that is than 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 the தரைமேல் பாகங்கள் தண்டு இலை ஓகே தரைமேல் பாகங்கள் இல்லனா, வேரின் மேற்புறத்தில் கூட சம் கைண்ட் ஆஃப் எக்ஸுடேட்ஸ் எக்ஸுடேட்ஸ் அப்படினா, கசிவு பொருட்களை வெளியிடுகின்றன தே ஆர் ப்ரிஃபரபி ஃபஞ்சி டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் தட் இஸ் பூஞ்சை நஞ்சு பொருளாக செயல்புரிகிறது ஸோ பூஞ்சைகள் உள்ளே நுழைய முடியாதபடி மேல் பரப்பலையே அவை மாடிவிடுகின்றன பிகாஸ் எக்ஸாம்பிள் வந்து ஆனியன் ஸ்மஜ் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்கு வெங்காயத்தில் ஸ்மஜ் நோய் அப்படின்னு சொல்லுவோம் இட் இஸ் காஸ்ட் பை கலெட்டோ ட்ரைக்கம் சர்சினன்ஸ் இதில் வந்து என்ன பார்த்தாங்க அப்படின்னா ரெட் கலர் ஸ்கேல்ஸ் இருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க onionல சிவந்த வெங்காய தோல் இருக்கும் சில வெங்காய இனங்கள்ல பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும் தோல் ஸோ இவங்க என்ன பார்த்தாங்கன்னா ரெட் கலர் ஸ்கேல்ஸ் இருக்கிற அந்த வெங்காய இனங்கள்ல வந்து வே ஹேட் சம் அதர் கெமிக்கல்ஸ் மோ ஐ மீன் அதர் த ரெட் பிக்மெண்ட் ஸோ சிவந்த நிறமிகளுக்கு அப்பாற்பட்டு வேறு சில ரசாயனங்கள் ரசாயனங்கள் இருப்பதை கண்டுபிடித்தார்கள் லைக் ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் ஃபீனாலிக் பொருட்கள் கூட்டுப் பொருட்கள் புரோட்டோ கெட்டச்சுவைக் அமிலம் கேட்டக்கால் இது போன்ற சில ரசாயன பொருட்கள் அந்த செந்நிற வெங்காயத்தில் இருந்ததை கண்டுபிடித்தார்கள் ஸோ இந்த வெங்காயத்தில் தே டிண்ட் இட் வாஸ் நாட் அஃபெக்டட் பை த ஃபங்கல் டிசீஸ் பட் அதே சமயம் நீங்கள் கலர்ட் ஆனியன் காட் த டிசீஸ் இட் வாஸ் நாட் ஏபிள் டு ரெசிஸ்ட் த வெள்ளை நிற செத இலைகளை உடைய வெங்காயங்கள் பூஞ்சை நச்சு பொருட்களை சுரக்காத காரணத்தினால் எதிர் திறனற்றவையாக இருப்பதை கண்டுபிடித்தார்கள் இனிபிஷன் சசெப்டபிள் ஆனியன் வெரைட்டி ஸோ இது ரெட் வெளிர் செந்நிற ஸ்கேல்ஸ் இருக்கிற வெங்காய இடம் ஒயிட் கலர் ஆனியன் வெரைட்டி ஸோ தே ஃபவுண்ட் தட் திஸ் ஒயிட் கலர்ட் வாஸ் மோர் சசப்டபிள் அண்ட் திஸ் ரெட் ஸ்கேல்ஸ் வெர் மோர் ரெசிஸ்டன்ட் பிகாஸ் தே ப்ரொடியூஸ்டு சர்டன் எக்ஸுடேட்ஸ் ப்ரோட்டோகேட்டுவிக் ஆசிட் கேட்டக்கால் இந்த மாதிரி சில ஃபீனாலிக் சப்ஸ்டன்சஸ் வந்து இவை சுரந்ததால் பூஞ்சை வந்து உள்ளே நுழைய முடியாதபடி வெளி வெளியிலேயே அது செத்துரும்

ஆன்டிசிப்பின்கள் அப்படின்னு இது வந்து ஆன்டி மைக்ரோபியல் காம்பவுண்ட்ஸ் தட் இஸ் நுண் உயிர் எதிர்பொருள் நுண்ணுயிர் எதிர்பொருள் இது ஓகே சோ சில நோய் எதிர்த்திறனை வெளிப்படுத்தும் தாவரங்கள் நோய் கிருமிகளால் ஊக்குவிக்கப்படும் ஃபைட்டோ ஆன்டிசிப்பின்கள் எனும் சில நோய் எதிர்ப்பு சேர்மங்களை தொற்றிற்கு முன்பு செல்களில் சுரக்கின்றன ஸோ தேர் பிரசன்ட் இன் த செல் பிஃபோர் த இன்பெக்ஷன் எந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் இது ஓகே காம்பவுண்ட்ஸ் இன் ஹை கான்சன்ட்ரேஷன் லீவ்ஸ் அண்ட் சீட்ஸ் சில வகையான காய்கள்ல இது சுரக்குது ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பொதுவே காய்களை வந்து தாக்குவது ரொம்ப ரொம்ப ரேர் இந்த பூஞ்சையோ இல்லை பாக்டீரியமோ காய்களை வந்து தாக்குவது ரொம்ப ரேரா நடக்குது இந்த காய்கள்ல சில வகையான ரசாயன பொருட்கள் சுரக்கின்றன தட் இஸ் ஆஸ் ரிசல்ட் ஆஃப் பிஃபோர் தோ நோய் தொற்று வந்து உள்ளே நுழைந்து நோயை உருவாவதற்கு முன்பே இது தடுக்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் have சீன் என்னன்னா தேர் மரபு மாற்று மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சில தக்காளி இனங்கள் இருக்கு டிரான்ஸ்ஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம் மரபணு தாவரமாக இருக்கு இதுல வந்து தே வாட் தே சாவர்ஸ் அவுட் செவன் ஹெக்ஸா நைன் ஹெக்ஸா டெக்கனாயிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து அதிகமாக இந்த தக்காளி தாவரம் தூள் பூசண நோய்க்கு எதிர் உடையவா உடையவையா இருக்கின்றன தூள் பூசணம்னா இந்த பவுட்ரி மில்டியூ டிசீஸ் ஸோ ஆர் பிரசன்ட் ஆன்டிசிபன்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த பிளான்ட் செல்ஸ் பிஃபோர் த இன்ஃபெக்ஷன் அது நோய் தொற்றின் தொற்றுக்கு முன்பாகவே தாவர செல்களில் சில தடுப்பான்கள் அவைகள் தான் இவைகள் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னொன்று மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு முறை என்னன்னா லேக் ஆஃப் ரெக்கக்னிஷன் host அண்ட் த ஓம்புயிரி தாவரம் மற்றும் நோய் கிருமிக்கு இடையே அடையாளம் காணுதல் இல்லாமல் தட் இஸ் சில பேத்தோஜன்ஸ் நோய் தொற்றுகள் வந்து வெரி ஸ்பெசிபிக் தட் மீன்ஸ் இவைகள் வந்து ஓம்புயிரி குறிப்பிட்ட ஓம்புயிரியை தான் தாக்குகின்றன குறிப்பிட்ட தாவரத்தை தான் தாக்கும் வல்லமை படைத்தவையா இருக்கு சில தொற்று கிருமிகள் தெர் இஸ் அது அடையாளம் கண்டுகொண்டு தன்னுடைய திஸ் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அது அடையாளம் கண்டுகொண்டு கரெக்டாக அந்த பர்டிகுலர் தாவரத்தை தான் அது தாக்கும் வல்லமை படைத்ததா இருக்கு ஸோ இது எதனால அப்படி ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை தான் தாக்க முடிகிறது அப்படின்னா பிகாஸ் பிளான்ட் செல் சர்டன் பிளான் ஸ்பீஷீஸ் தே ஹாவ் சம் ரெகனேஷன் ஃபேக்டர்ஸ் ரெகக்னேஷன் ஃபேக்டர்ஸ்னா அடையாளம் காணும் காரணிகள் இருக்கு சில தாவரங்களின் மேற்பரப்பில் அடையாளம் காணும் காரணிகள் இருக்கு இது வந்து சில புரத புரத காரணிகளாக இருக்கலாம் புத புரத துகள்களாக இருக்கலாம் தே கே கேன் பி சம் புரோட்டீன் கைண்ட் ப்ரோட்டீன் டைப் ஆஃப் ரெக்கக்னேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பெசிஃபிக் மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் இஸ் ரெக்கக்னைஸ்ட் பை த பேத்தோஜன் ஸோ இந்த பர்டிகுலர் இந்த காரணிகளை வந்து அடையாளம் கண்டு கொண்டு இந்த நோய் தொற்றுகள் வந்து ஒட்டி கொள்கின்றன ஸோ இது வந்து சில தாவரங்கள்ல இல்லாம போகலாம் இந்த மாதிரியான அடையாளம் காணும் காரணிகள் சில தாவரங்கள்ல இல்லாம போகலாம் ஸோ அந்த மாதிரி தாவரங்கள் காப்பாற்றப்படுகின்றன அந்த மாதிரி தாவரங்கள் எதிர் திறனுடையவையா இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இஃப் த பேத்துஜன் டஸ் நாட் ரெகக்னைஸ் த பிளான்ட் ஆஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் ஹோஸ்ட் பிளான்ட் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெரைட்டி ஆஃப் வீட்டு கோதுமை ஒரு வெரைட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு இதன் மே இந்த செல்களின் அடையாளம் காண முடியாத அளவுக்கு அதனுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கக்னிஷன் ஃபேக்டர்ஸ் வந்து மாற்றி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வெரைட்டி புதிய வெரைட்டியை வந்து தயாரிக்கிறாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது குறிப்பிட்ட கோதுமை இனத்தை இந்த பூஞ்சை தொற்று வந்து தாக்க முடியாமல் போகலாம் ஏன்னா அது அடையாளம் கண்டு கொள்ள முடியாத பட்சத்தில் தாக்க முடியாமல் போகலாம் ஸோ அதுதான் வந்து இன்னொரு மூன்றாவது தற்காப்பு முறையாக கருதப்படுகிறது இஃப் பேத்தஜன் டஸ் நாட் ரெக்கக்னைஸ் அ பிளான்ட் இட் நாட் பி அட்டாச் டு த பிளான்ஸ் ஆர் மே நாட் ப்ரொடியூஸ் எனி இன்ஃபெக்ஷியஸ் சப்ஸ்டன்சஸ் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எந்த மாதிரி வந்து பூஞ்சை பூஞ்சையின் வித்து வந்து அந்த செடிகளின் நிலைகளில் மேல் முதலில் விழுகிறது அப்புறம் ஒட்டிக்கொள்கிறது அப்ரிசோரியம் அப்படிங்கிற ஒரு உறிஞ்சி உறுப்பு மூலம் ஒட்டிக்கொள்கிறது அப்புறம் அந்த ஊடுருவும் கருவி பெனட்ரேஷன் பெக் அதை வந்து உள்ளே செலுத்தி உள்ளே போகிறது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் தட் இஸ் நோயாக்கத்தின் பாதையில பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஒரு முறை நுழையும் முறை வந்து செயல்படுத்தப்படுத்த முடியாத காரணத்தினால் அந்த பூஞ்சை வந்து தொற்றை உருவாக்குவதில்லை ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ரெகக்னிஷன் ஃபேக்டர்ஸ் அதால் அடையாளம் கண்டு கொள்ள முடி முடியவில்லை அந்த ஓம்புயிரி தாவரத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியாததால் இட் இஸ் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் த டிசீஸ் இட் இஸ் நாட் ஏபிள் டு ஈவன் என்டர் த பிளான்ட் அது உள்ளேயே நுழைய முடியவில்லை ஸோ திஸ் இஸ் த தேர்ட் கைண்ட் ஆஃப் resistant மெக்கானிசம் இது இது வந்து ஒரு தாவரத்திற்கு ஒரு தற்காப்பு முறையாக இருக்குது ஃபோர்த் ஒன் வந்து லாக் ஆஃப் ஹோஸ்ட் ரிசெப்டார்ஸ் அண்ட் சென்சிட்டிவ் சைட்ஸ் ஃபார் டாக்ஸின்ஸ் இப்போ நான் இதுக்கு இங்கே சொன்னேன் இல்லையா ரெக்கக்னிஷன் பிட்வீன் த ஹோஸ்ட் அண்ட் தோஜன்ஸ் எப்பவுமே ரெண்டுமே பேத்தோஜன்லையும் ஒரு ரெக்கக்னிஷன் ஃபேக்டர் இருக்கணும் தாவரத்திலேயும் ஒரு ரெக்கக்னேஷன் ஃபேக்டர் இருக்கணும் ரெண்டு பேருமே அடையாளம் கண்டுக்கொணும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் அடையாளம் கண்டு கொள்ளணும் அப்போ தான் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ஆள் வந்து ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னொரு ஆள் வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னா இன்ட்ராக்ஷன் இருக்காது ஸோ ரெண்டு தாவரம் ப்ளஸ் நோய் கிருமி நோய் தொற்று ரெண்டு செல்களிலுமே மேற்புறத்துல இந்த ரிசப்டார்ஸ்னு இருக்கும் ரிசப்டார்ஸ்னா ஏற்பிகள் அப்படின்னு அர்த்தம் உணர்திறன் தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் உணர்திறன் தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன் ஹோஸ்ட் பேத்தர் அண்ட் காம்பினேஷன்ஸ் இன்விட்ச் தோஜன் ப்ரொடியூசஸ் பர்டிகுலர் டாக்ஸின் சில சில நோய் தொற்றுகள் வந்து என்சைம்ஸ் நொதிகளை ப்ரொடியூஸ் பண்ணும் சில நோய் தொற்றுகள் வந்து சில நச்சு பொருட்களை உற்பத்தி செய்யும் ஸோ விதவிதமான தாக்குதல் முறைகள் இருக்கு நோய் தொற்று வந்து எப்படி எல்லாம் தாக்குங்கன்னா சில நோய் தொற்றுகள் வந்து நொதிகளை உற்பத்தி செய்யும் சில நோய் தொற்றுகள் வந்து நோ டாக்ஸின்ஸ் நச்சு பொருள் ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு தாக்கிகளை உற்பத்தி செஞ்சு அந்த ஹோஸ்டோட இன்டராக்ட் பண்ணும் அந்த இந்த தான் நோய் உருவாகுது அறிகுறிகள் உருவாகுது ஸோ இந்த ஏதேனும் இந்த தாவரத்துல வந்து இது போன்ற ஏற்பிகள் இல்லைன்னா நச்சு உணர்த்திறன் தலங்கள் இல்லை அப்படின்னா சில தாவரங்கள்ல இல்லாம போகலாம் இந்த இது போன்ற நச்சு உணர்த்திறன் தளங்கள் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தாவரங்கள்ல இந்த பர்டிகுலர் தொற்று வந்து நோயை உருவாக்க முடிவதில்லை பிகாஸ் தேசிஸ்டன்ட் ஒன்லி பிளான்ஸ் தட் ஹேவ் சென்சிட்டிவ் ரிசெப்டாஸ் ஆர் சைட்ஸ் பிகம் டிசீஸ்ட் இப்போ கொரோனா நோய் எடுத்துக்கிட்டா கூட எல்லாருக்கும் வந்து நோய் வரது கிடையாது ஏன்னா இப்போ சில பேருக்கு வந்து இந்த ரிசெப்டார்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் ரொம்பவே சென்சிட்டிவ் வலிமையற்றதா ந நிறைய ரிசெப்டாஸ் இருக்கும் ஸோ அந்த சமயத்துல வைரஸோட ரிசெப்டாரும் அந்த நம்ம நம்மளுடைய தொண்டையிலையோ இல்லை இது மூக்கில் இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸும் வந்து சேரும் போது வைரஸ் நல்லா பற்றிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய உடம்புல தங்கிவிடுகிறது ஸோ தங்கும்போது நம்ம உடம்பின் வலிமைக்கு ஏற்ப அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தோன்றுகிறது ஸோ சில பேருக்கு நமக்கு இயற்கையாகவே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நம்மளுடைய அந்த பகுதிகளில் தொண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த உணர்திறன் தளங்கள் ரிசெப்டார் வந்து வைரஸுக்கு ஒத்திசைவாக இருப்பதில்லை அப்ப வந்து வைரஸால நம்மளுடைய தொண்டை பாகத்திலேயோ மூக்கு பாகத்திலேயோ அமர முடியாது இட் கேன் நாட் கெட் ஃபிக்ஸ்டு ஸோ அது இதே போலதான் வந்து தாவரத்திலையும் தொற்று கிருமிகள்லேயும் ரிசெப்டார்ஸ் இருக்கும் ஸோ கரெக்டாக அது ஃபிக்ஸ் அது இல்லை தலங்களே இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த நோய் தொற்று வந்து இந்த தாவர பாகத்துல ஒட்டிக்கொள்ள முடியாது நோயை உருவாக்குவது தடைப்பட்டுவிடும் சோ இட் பிகம்ஸ் த பிளான்ட் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ட் டு த பர்டிகுலர் பேத்தஜி சோ தொற்று காரணியின் நச்சு உணர்திறனுடைய தாவரங்களே நோய்க்கு ஆளாகின்றன அல்லது தலங்கள் இல்லாத பிறவகை தாவரங்கள் நச்சு தன்மைக்கு எதிர்த்தன்மை கொண்டவையாக தோன்றுகின்றன மேலும் அவற்றில் எந்த நோய் அறிகுறிலும் உருவாகாது தட் இஸ் அனதர் கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் லாக் ஆஃப் சென்சிட்டிவ் சைட்ஸ் வந்து லாக் ஆஃப் எசன்சியல் சப்ஸ்டன்சஸ் ஃபார் ஒரு நோய் தொற்று வந்து வளரணும் அப்படின்னா அந்த ஓம்புயிரி தாவரத்திலிருந்து தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்பதான் அதனால வளர முடியும் சோ தேவையான ஊட்டச்சத்து தேவையான அளவு கிடைத்தால் மட்டுமே அந்த வளர முடியும் சோ லாக் ஆஃப் எசென்சியல் சப்ஸ்டன்சஸ் போத்தஜன் அப்படின்னா நோய் கிருமிக்கு இன்றியமையாத தட் இஸ் வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான சில பொருட்கள் இல்லாத போவதால் தாவரத்தில் கிடைக்காமல் போவதால் இல்லைன்னா இல்லாமல் போவதால் அந்த நோய் தொற்று வளர முடிவதில்லை தாவரம் வந்து அந்த நோய்க்கு எதிர்த்திறன் உடையதா ஆகிவிடுது சம் ரீசன் டு நாட் ப்ரொடியூஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் எசென்ஷியல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் என் ஆப்ளிகேட் பாரசைட் கட்டாய ஒட்டுண்ணிகளாக இருக்கும் சில சில நோய் தொற்றுகள் வந்து கட்டாய ஒட்டுண்ணிகளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த தாவரங்கள் வந்து அந்த தொற்றுக்கு தேவையான சில பொருளை வந்து உற்பத்தி செய்யாமல் போய்விடும் ஸோ அந்த சமயத்தில் வாட்டர் இந்த நாட் கெட் நியூட்ரிஷன் இட் ரெக்வயர்ஸ் ஃபார் க்ரோயிங் ஸோ இட் வில் ஸ்டார்வ் டு ஒட்டுண்ணி வா உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படாமல் போவதால் தாவரங்கள்ல சில வகைகள்ல இது போன்ற உயிர் வாழ்வதற்கு ஒட்டுண்ணிகள் உயிர்வாத உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படாமல் போவதால் அத்தகைய தாவரத்தில் குறிப்பிட்ட தொற்று காரணிக்கு எதிராக எதிர்த்தன்மை உருவாக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அ ஃபங்கஸ் ஃபார் ரைசோக்டோனியா டு இன்ஃபெக்ட் அ பிளான்ட் இட் நீட்ஸ் டு அப்டெயின் ஃப்ரம் த பிளான்ட் அ சப்ஸ்டன்ஸ் நெசசரி ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் அ ஹைஃபல் குஷன் அதுக்கு வந்து வளரணும் அப்படின்னா தன் ஓம்புயிரி தாவரத்திலிருந்து ஒரு வேதி பொருளால் ஊக்குவிக்கப்பட்டுதான் நோயை உருவாக்கும் தன்மையை பெறுகிறது இந்த சோ அந்த பொருள் உற்பத்தி ஆகவில்லை என்றால் அத்தாவரத்தில் அப்பொருள் சுரக்கப்படவில்லை என்றால் நோய் உருவாவதில்லை சோ தானாக அந்த பூஞ்சை வந்து மாண்டுவிடுகிறது தாவரமும் நோய் எதிர்த்திறனை அடைகிறது சோ சப்ஸ்டன்சஸ் ஃபார் த நோய் கிருமிக்கு இன்றையமையாத பொருட்கள் இல்லாத போவது தாவரத்தில் இல்லாத போவது இல்லாமை அதுவும் ஒரு காரணம் ஃபார் இட் இஸ் ஆல்சோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இங்க நம்ம நாலு இது பார்த்தது வந்து பிஃபோர் ஃபார்மேஷன் ஆஃப் த டிசீஸ் நோய் உருவாவதற்கு முன் எது போன்ற முறைகளில் இந்த தாவரம் வந்து

ஊக்குவிக்கப்பட்ட தாவரத்தில் ஊக்குவிக்கப்பட்ட உயிர் மாற்றங்கள் அதுதான் வந்து எதிர்த்திறனை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் அப்படிதான் செகண்டரி மெட்டபலைட்ஸ் சொன்னேன் இல்லையா உற்பத்தியின் மூலம் நோய் எதிர்த்திறன் பெறுதல் முக்கியமா எந்த மாதிரியான செகண்டரி மெட்டபலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீனால் வேதிப்பொருள் ஃபீனால் அண்ட்

stimulation by microorganisms. So, ஒரு நுன்னுயிர் தொற்று கிருமி உள்ளே நுழைந்த அந்த நோய் உருவாக்கத்திற்கு உள்ளே நுழையும் பொழுதுதான் இந்த தாவரம் அதன் விளைவாக அதனால் ஊக்குவிக்கப்பட்டு சில வேதிப்பொருட்களை சுரக்கின்றன இதுதான் சொல்லுவோம் அந்த வே வேதிப்பொருள் வந்து குறிப்பிட்ட இது நச்சுத்தன்மை உடையது நுண்ணுயிர் எதிர்பொருளாக கருதப்படுகிறது ஸோ ஃபைட்டோ எலெக்சன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஹெல்தி செல்ஸ் அட்ஜஸ்டன் டு த டேமேஜ் அண்ட் நெக்ராட்டிக் செல்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம் முன்னாடி கிளாஸஸ்ல பார்த்தோம் எப்படி வந்து நோய் தொற்று உள்ளே நுழைந்த உடனே சில தாவர அதை சுற்றி இருக்கக்கூடிய தாவர செல்கள் வந்து தே ஷோ ஹைப்பர் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் தட் இஸ் நெக்ராட்டிக் ரியாக்ஷன் திடீர் என்று மாண்டு விடுகின்றன ஸோ அந்த மாதிரி இந்த நோய் தொற்று உள்ளே நுழைந்தவுடன் டேமேஜ் சில பகுதிகள் வந்து சேதமடைந்து விடும் இல்லையா சம் சம் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் உண்டட் தேசிஸ்ட் ஸோ வாட் இல் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் திஸ் தி ஹெல்தி செல்ஸ் விச் ஆர் சரவுண்டிங் த டிசிஸ்ட் செல்ஸ் தே ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் சம் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஓகே சம் இந்த டேமேஜ் செல்ஸ் வந்து சேத சேதப்படுகிற அந்த நோய் தொற்றை யூனோ தொற்று வந்து பாதிக்கப்பட்ட செல்கள் வந்து சில பொருட்கள் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ரிலீஸ் பண்ணும்போது அவைகளை அவைகளால் ஊக்குவிக்கப்பட்டு தீஸ் ஃபைட்டோஎலக்சன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஹெல்தி செல்ஸ் பாதிக்கப்பட்ட செல்களை சுற்றி உள்ள ஆரோக்கியமான செல்கள் சில ரசாயன பொருட்களை சுரக்கின்றன இதுதான் ஃபைட்டோ எலெக்சின் அப்படின்னு நம்ம அக்யூமுலேட் அரௌண்ட் த நெக்ராட்டிக் டிஷ்யூஸ் திசுக்கள் தாவர திசுக்களை சுற்றி இந்த ஃபைட்டோ எலெக்சின்கள் சேர்ந்து விடுகின்றன ஓகே தே அக்யூமுலேட் அண்ட் தென் ரெசிஸ்டன்ட் டக்கர்ஸ் ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக அளவுல இந்த ஃபைட்டோ எலெக்சின்ஸ் வந்து சேருகின்றனவோ ஒரு ஒரு இடத்துல வந்து அக்குமுலேட் ஆகுதோ அவ்ளோ கவளோ அந்த தாவரம் வந்து ரெசிஸ்டன்ஸே பெறுகிறது தட் இஸ் தர்க்காப்பு தன்னை தன்னை நோயிடம் இருந்து தக்கா தர்க்காக்கு கொள்கிறது becomes resistant so most known phytoalexins are toxic and inhibit the fungal pathogens they are also toxic to bacteria nematodes and other organisms முக்கால்வாசி பைட்டோஅலெக்சின்கள் வந்து பூஞ்சைகளை தான் தாக்குகின்றன மற்ற தா நுண்ணுயிர்களையும் தாக்கக்கூடிய இருக்கின்றன ஆனா மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட்லி தேர் ஃபான்ஜிட்சிக் ஒன்லி ஸோ த்ரீ ஹண்ட்ரட் கெமிக்கல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க பை பிளான்ஸ் பிலாங்கிங் டு மோர் தென் தேர்ட்டி ஃபேமிலி ஸோ முப்பது குடும்பத்தை முப்பது முப்பதுக்கு மேல் தாவர குடும்பங்களில் இந்த போன்ற முந்நூறுக்கும் அதிகமான ஃபைட்டோஎலக்சின்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி லெக்யூம்ஸ்ல வந்து ஐசோஃப்ளேவனாய்டு போன்ற கூட்டு ரசாயன பொருளாக இருக்குது இந்த எலெக்சன் லெகியூம்ஸ் லெக்யூம்ஸ்னா பருப்பு வகை தாவரங்களில் பார்த்தீங்கன்னா எலெக்சன்கள் வந்து ஐசோஃப்ளேவனாய்டு அந்த பொருளாக இருக்கு இன்னொன்று சோலனேசி மெம்பர்ஸ் இந்த சுண்டக்காய் ஓகே பொட்டேட்டோ இந்த தாவரங்கள் சார்ந்த குடும்பத்தில் வந்து டர்பினாய்டு என்கிற கூட்டு பொருளாக இருக்கு ஃபைட்டோ எலெக்சின்கள் ஓகே ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபைட்டோ எலெக்சின் பீன்ஸ்ல வந்து ஃபேசியோலின் அப்படின்னு சொல்றாங்க பீஸ் பட்டாணியில வந்து பைசாட்டின் அப்படின்னு சொல்றாங்க பொட்டேட்டோல ரிஷிட்டின் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டோ எலெக்சின் இருக்கு பருத்தியில காட்டன்ல காசிபால் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டோ எலெக்சின் இருக்கு பெப்பர் மிளகுல வந்து கேப்சீடியால் அப்படிங்கிற ஒரு எல்லா எல்லா விதமான ஏதேனும் ஒரு ஃபைட்டோ எலெக்சின் உருவாக உருவாகுது சம் ஃபைட்டோ இஸ் பீங் ப்ரொடியூஸ் மோஸ்ட்லி தே பிலாங் டுர்டினாய்டு குரூப் ஸோ இதுதான் நான் தமிழ்லயும் உங்களுக்கு இருக்கு ்கள்்கள் என்பது பல்வேறு வகையான தொற்று காரணிகளால் தூண்டப்பட்டு தாவரங்களில் இருந்து சுரக்கப்படும் ரசாயன பொருட்கள் தொற்று கிருமி கிருமியால் தாவரங்களுக்கு ஏற்படும் காயங்களாலும் நச்சுக்களாலும் தூண்டப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்றன சோ தே ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஹெல்தி செல்ஸ் ஓகே பெரும்பாலான ஃபைட்ரோலக்சின்கள் பூஞ்சைகளின் வளர்ச்சியை தடை செய்ய ஏதுவாக நச்சுத்தன்மை

ஃபைட்டோஎலெக்சின் வந்து ஒரு ஒரு விதமான ரசாயனம் நச்சு ரசாயனம் பூஞ்சை நச்சாக செயல்படுகிறது இது வந்து இரண்டாவது முறையான ஒரு நச்சு நஞ்சு உற்பத்தி ஆகிறது தாவரங்கள்ல இட் இஸ் கால் பேத்தஜினசிஸ் ரிலேட்டட் புரோட்டீன்ஸ் நோய் எதிர் புரதங்கள் அப்படின்னு இதுக்கு பெயர் தாக்கப்பட்ட ஓம்புயிரி செல்களில் நுண்ணுயிர் எதிர் பொருட்களாக செயல் புரியும் நோய் எதிர் புரதங்கள்

தாவரத்தில் நோய்க்கு எதிரே உற்பத்தியாகும் ஒரு வித்தியாசமான புரத வகையை சார்ந்த ஒரு ரசாயன பொருள் ஸோ தேய்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் பிளான்ட்ஸ் இந்த நிறைய எல்லா தாவரங்கள்லையும் இது போன்ற ஒரு புரத பொருள் உற்பத்தி ஆகுது பட் எப்போ அதிக அளவில் இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி குறைந்த அளவே இருக்கு பட் எப்போ அதிகமாகுது இதனுடைய கான்சென்ட்ரேஷன்னா வென் அ பேத்தஜன் அட்டாக்ஸ் வென் அ நோய் தொற்று வந்து ஒரு தாவரத்தை தாக்கும் பொழுது இந்த பேத்தஜன் ரிலேட்டட் ப்ரோட்டீன்ஸ்னுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாகுது இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் என்வாயன்மெண்டல் சூழல் சாதகமற்ற சூழல்ல கூட பார்த்தீங்கன்னா இது போன்ற சில புரதங்கள் வந்து அதிக அளவில் தாவரத்தில் சுரக்கப்படுது so they are in the intracellular also they are produced inside the cells

எடை மற்றும் வேறு சில பண்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன புரதங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி அசிடிக் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பேசிக் ஐ சில புரதங்கள் வந்து மிக அமில மிக அதிக அமிலத்தன்மையுடையதாவையும் இருக்கு சில புரதங்கள் வந்து மிக அதிக காரத்தன்மையுடையதாகவும்

ஸோ மூன்றாவதா வந்து ஆஃப் இம்யூனைஸ் அகைன்ஸ்ட் பேத்தோஜன்ஸ் ஓகே திரும்ப ஜாயின் பண்ணுங்க பசங்களா முடிய போகுது திரும்ப ஜாயின் பண்ணுங்க ரீஜாயின் ஜாயின் பண்ணுங்க